துரோணா அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்குண்டான ஷெடியூல் சரிங்களா. ஸோ இந்த வாரம் நீங்கள் என்னென்ன படிக்கணும் ஓகே, இந்த 6 days ஸ்டடி பிளானில் மொத்தம் நம்ம வந்து ஒரு 9 வாரங்கள் சொல்லியிருந்தோம். அந்த 9 வாரங்களில் முதல் 4 வாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் அப்புறம் ரிவிஷன் ரிலாக்ஸ் அப்படின்ற நம்ம பிரிச்சிருந்தோம். அந்த வகையில் வந்து முதல் வாரத்துக்குண்டான ஷெடியூல் தான் இந்த முதல் வாரம். நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும், அது எப்படி படிக்கணும், அந்த லெசன்லாம் எங்கே இருக்குது, அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ நான் முதலே சொல்லியிருந்தேன் இந்த முதல் வாரன்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆரம்பித்து சண்டே வரைக்கும் சரியா. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 6 நாள் படிங்க, அட்லீஸ்ட் 1 நாள் ரெஸ்ட் எடுத்துங்க சரிங்களா. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம படிச்சிருந்தால் நமக்கு ஒரு வெறுப்பு வந்துடும் சரியா. அதனால் வந்து ஒரு 6 நாள் படிங்க, 1 நாள் ரெஸ்ட் எடுத்துங்க சரியா. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 6th and 7th தமிழ் புக் ஓகே. தமிழ் புக்கு ஃபுல்லாகவே படிக்கணும். மொத்தமே வந்து தமிழ் 6th புக்கில் ஒரு 9 இயல் இருக்கும், 7th புக்கில் ஒரு 9 இயல், மொத்தம் 18 இயல் இருக்குது. ஸோ இந்த 18 இயல நீங்கள் ஒரு 6 நாளில் படிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு டம், அதாவது ஒரு நாளைக்கு 3 இயலை நீங்கள் படித்தா கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா. அது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க்கு, எல்சிஎம் அண்ட் எஸ்எஃப். டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு 20 டைப் இருக்குமா, அதேமாதிரி எல்சிஎம் எஸ்எஃப்ல ஒரு 15 டைப் இருக்கும் சரியா. அந்த 12 டேஸ் மேக்ஸ் இதில் போட்ட மேக்ஸ் மட்டும் நல்லா ஃபுல்லாக பாருங்கள் இன்னொரு வாட்டி சரியா. அது ஜிகே டாபிக். ஸோ ஜிகே டாபிக் பொறுத்திருக்கீங்க நம்ம 2 டாபிக் சொல்லியிருந்தோம், இந்தியன் பாலிட்டியும் இந்தியன் ஹிஸ்ட்ரியும் சொல்லியிருந்தோம் சரியா. இந்தியன் பாலிட்டி மொத்தம் ஒரு 26 லெசன்ஸ் இருக்குது சார். 26 லெசன் படிக்குமான்னு கேட்காதீங்க, நான் எப்படி படிக்கின்றதை நான் சொல்கிறேன். இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு 9 லெசன் இருக்குது ஓகே. அடுத்தது கொஸ்டின் பேப்பர். இதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் வந்து நீங்கள் இதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணால் ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா அந்த சப்ஜெக்டை படிக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுன்னா ரொம்ப உங்களுக்கு வசதியாக இருக்கும் சரி. அதுக்காக சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வந்து 2 கொஸ்டின் பேப்பர் நான் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் கரண்ட் அஃபேர்ஸை பாருங்கள் சரிங்களா ஓகே. அடுத்தது அதை நீங்கள் எப்படி டைம் ஒதுக்கணும் எடுத்து போட்டிருக்க பாருங்கள். டெய்லி வந்து நீங்கள் எப்படி வந்து ஹவர்ஸை வந்து கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து நீங்கள் 8 மணி நேரம் படிக்கான்னு சொல்லி 10 மணி நேரம் படிக்கிறவங்க எத்தனை மணி நேரம்னா படிக்கிறோம், அந்த படிக்கிற டைமில் இவ்வளோ பர்சன்டேஜ் என்ன பண்ணுங்கள் தமிழுக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் மேக்ஸுக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் ஜிகேக்கு அப்படின்ற மாதிரி ஒத்துக்குங்க சரிங்களா. டெய்லியும் இது சரியா, தமிழுக்கு 40% ஓகேவா. அடுத்து மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா 20%, ஜிகேக்கு வந்து 30% ஓகேவா. ஸோ மொத்தம் 90% வந்துங்களா. மீதி இருக்கக்கூடிய இதில் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 5% ஓகே. ஏன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் படித்தாதான் கண்டிப்பாக நான் பண்ண முடியும், எய்ம் பண்ண முடியும் ஓகேவா. ஏன்னா குரூப்புக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமானு கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் குரூப் 4 நம்ம கட் ஆஃபில் வந்து அடிபடும். ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிச்சு தான் ஆகணும். அடுத்தது ரிவிஷன். ரிவிஷனாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக, அதாவது இப்போ தமிழ் மேக்ஸ் ஜிக்கெல்லாம் படிச்சுக்கனா அது ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் ஓகே. ஒரு 1/2 hour என்ன பண்ணுங்கள், அது வந்து சும்மா ஒரு கால் ரீகால் பண்ணுங்கள், இதெல்லாம் படிச்சிருக்கு இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணுங்கள். இதுக்கு தான் ஒதுக்கிருக்கும் சரியா. அடுத்தது இது என்னென்ன படிக்கணும் வந்து பார்த்தா 6th to 10th பாலிட்டி லெசன் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இதில் க்ரீன் கலரில் போட்டுருக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும் சரியா. இதுலேயும் முக்கியமாக வந்து இந்த 10th புக்கிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 5 லெசன், இது ரொம்ப 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 முக்கியமான லெசன்ஸ் சரியா. இந்த 5 லெசனை படிச்சுட்டு தான் அடுத்த லெசனை நீங்கள் படிக்கணும் சரியா. நான் போச்சுக்கு இந்த 5 லெசனை படிச்சிட்டாலே போதும், கிட்டத்தட்ட வந்து ஒரு 70% கேள்விகள் இந்த 5 லெசனில் தான் கேட்குறாங்க சரியா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய 5 லெசன்ஸ் இதுதான். அதை படிச்சுட்டு அப்புறம் மேலே இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் அதை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த தேசிய சின்னங்கள், பெண்கள் மேம்பாடு, சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சரியா. அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலருக்கு பார்த்தீங்கன்னா அது செகண்ட் சாய்ஸ். அதுக்கடுத்து தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வயல் கலர் சரியா. ஸோ இந்த ஆங்கிளை படிச்சுங்க ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே 12th பாலிட்டி இருக்குது சரியா. ஸோ நீங்கள் 6th to 10th ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் 11th to 12th பாருங்கள். எடுத்தவொடனே 11th to 12th பார்க்க வேண்டாம் சரியா. ஃபஸ்ட்டு என்னது 6th to 10th தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதை முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் 11th to 12th பாலிட்டில இந்த இருக்கக்கூடிய இந்த லெசன்ஸை பாருங்கள் சரி. அதில் வந்து ஒரு 7 லெசன் இருக்குது சரி, 8 லெசன் இருக்குது. அது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த லெசனை பார்த்துட்டு தான் இதை பார்க்கணும் ஓகேவா. அடுத்தது ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு 9 லெசன் வருது சரியா. இந்த 9 வந்து இந்த சிந்து சமண நாகரிகம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குப்தர்கள், தென்னிந்திய அரசுகள், அப்புறம் வந்து டெல்லி சுல்தானியம், விஜயநகரம் பேரரசு, முகலாய பேரரசு, மராத்தியெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த டாபிக் எல்லாமே படிச்சுங்க சரியா, அவ்வளோதான். ஸோ இதான் வந்து கொடுத்துருவோம். ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான ஷெடியூல் பிளான் இதுதான், இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுங்க சரியா. ஸோ இந்த PDF வந்து அக்கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள், இந்த வாரம் படிக்காரங்க இதுமாரி ஒவ்வொரு வாரம் ஒரு ஷெடியூல் பிளான் வந்து நான் ரெடி பண்ணித்தரேன். இதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள் படிக்காரங்க, உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஸோ அந்த வாரம் அந்த டாபிக் நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டாலே உங்களுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ணுற இந்த வீடியோ பதிவு. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் படித்தாலே போதும். ஸோ வாரம் வாரம் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணாலே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 வாரத்தில் வந்து ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், அதுக்கடுத்தது ரிவிஷனுக்கு போயிடலாம் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.